ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நீங்கள் தமிழ்நிலையே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி போயிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் நிறைய சொதப்பெல்லாம் ஆகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்தோம். ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு தான் வந்து நம்ம ஏற போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 7:10 ஓகேவா? ஸோ இனிமேல் தான் வந்து நம்ம வந்து கிளம்பணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து போகிறக்கே வந்து ஒரு மணி நேரம் ஆகும், ஒரு மணி நேரத்துக்கு ஆகிடும். அங்கே பூண்டி போயிட்டு அங்கேருந்து அப்படியே மேலே ஏறி லைன் நின்று போகணும். ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். போன வாட்டி வந்து எதுவுமே கொண்டு போகாமல் மறந்து போய் அவசரத்தில் ஒரு ஆசையில் வேகமாக போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம எதுவுமே வாங்கலை, சாப்பிட கூட கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இந்த ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஜூஸ் மட்டும் கொண்டு போகல, இந்த ஒரு ஜூஸ் மட்டும் எடுத்தாச்சு, லிச்சி ஜூஸ் மட்டும். அதுதான் இந்த வாட்டர் கேனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமு, இதோட பிரெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஃப்ரீஸ்டு வாட்டர், ஓகேவா? சாரி, சில் வாட்டர், ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இந்த ஐட்டம், நம்ம கேமரா பாக்ஸு, அப்புறம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்து திங்ஸு, சார்ஜர், பவர் பேங்க் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இதுக்குள்ளே துணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல துணி சால்வையெல்லாம் வச்சுருக்கேன், அங்கே போய் தூங்குறக்கு தெரியுதா? ஓகேவா? கொஞ்சிருங்க, லாக் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாகவே இருக்கும். ஏன் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, வேறு வழி இல்லை. லாஸ்ட் டைம் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். அது என்னங்கிறது நான் மலையேறும் போது நான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது. இந்த வாட்டி வந்து வெறுங்காலில் கூட போக போகிறதில்ல, நான் ஷூ போட்டு தான் போகிறேன். ஏன்னா எனக்கு கல் மண்ணிலலாம் நடந்து நிறையா பழக்கம் இல்லை, அதனால் வந்து நம்ம ஷூ போட்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானுக்கு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாமிக்கிட்ட போகும்போது நம்ம செருப்பு கட்டிட்டு அப்படியே வந்து சாமிக்கிட்ட போய்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மோட்டோ விலாகாக இருக்க போகிறதில்ல, முழுக்க முழுக்க ஒரு விலாகவே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து வந்திருக்காரு. ஸோ அவரோட வந்து நம்ம பைக் ஏறி அப்படியே வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிடுவோம். சரி, இன்னும் வந்து நான் ஷூலாம் போட்டு கிளம்பணும். சரி இருங்க, ஷூலாம் போட்டு ரெடி ஆகிட்டு கன்னியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. என்னோடய கெட்டப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தெரியுதா? ஷூவு, இந்த ட்ரெஸ்ஸு, என்னடா நீ எப்போ பார்த்தாலும் இதே ட்ரெஸ்ஸாக போட்டுட்டுருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நம்ம வீக்லி வீக்லி சண்டே மட்டும் தான் வந்து விளாக் எடுப்போம். ஸோ அதனால் வந்து இந்த டிஷர்ட் வந்து ஆல்ரெடி துவச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் போட்டுக்குவேன். இது போட்டு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், அதனால தான் இதை போட்டுக்கிறேன். சரி ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, தாடியெல்லாம் எடுத்துட்டேன். சரியா? என்னென்னா சும்மா தாங்க, தாடி வச்சு வச்சு பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி, அதனால் மீசை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம வந்து கிளம்பியாச்சு, எல்லாமே ரெடி. அது போக வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக கேப்பு எல்லாமே இருக்குங்க. இது இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா பவுச்சு, அதாவது பழைய கேமராவோட பவுச்சு. இது வச்சுக்கலாம், அதனால் இது எடுத்து வச்சுருக்கேன். சரிங்க, நம்ம அப்படியே வந்து கிளம்பலாம். இவர் தாங்க எங்கள் அண்ணன். ஹாய், பாருங்கள், செருப்பு கூட போடல, செருப்பு கூட. இவங்க தான் பக்திமா. நான் பாருங்கள், என்னமோ ஊட்டிக்கு போகிற மாதிரி சூப்பெல்லாம் போட்டு கிளம்பிட்டுருக்கேன். பேகு இங்கே பாருங்களேன், பேகு. இதெல்லாம் மயில்சாமி கெட்டப் மாற்றுவாங்க, அந்த மாற்று வரல. அந்த மாதிரி நான் மாற்றிட்டுருக்கேன், மாற்றி போயிட்டுருக்கேன். சரி அம்மா, டாட்டா, பை பை, போயிட்டு வரேன். சரி, நைனா போயிட்டு வரேன். ம், பின்னாடியே வந்துடுவான், மெதுவாக போனால் கூடவே ஓடி வருவான். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு டாமி. இந்தா இந்தா, எப்படி குடிச்சிட்டல? வா, வாடா 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 வாடா, தர தரம் இழுத்துட்டு போக வேண்டியதான். விட்டா பின்னாடியே ஓடி வருவாங்க, அதனால தான். சரி ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சு, நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே பாப்பு, ரோஷி தாட்டா. சரிங்க, நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு கரெக்டாக கோயில்கிட்ட, வெள்ளியங்கிரி கிட்டே போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்தாச்சு, வெள்ளியங்கிரி வந்து வந்தாச்சு. இப்போ இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் ஈஷா வரதுலேருந்து ஈஷாவுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டருள்ள வரணுமா, 3 கிலோமீட்டருள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அப்படியே உள்ளே வந்தோன்னா இப்போ வந்து இந்த கோயில் வந்துடும். ஸோ இந்த கோயில் வரக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் சின்ன ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி வரும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பஸ் இதெல்லாம் நிப்பாட்டுறக்கு வந்து அங்கே வந்து ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து பஸ்ஸெல்லாம் வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ், காரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன பைக், இது மட்டும் நம்ம அலோவ் பண்ணுறாங்க. இந்த இந்த மாதிரி வேனு, இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய வண்டியெலாம் அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க. பஸ்ஸு வந்து வருது முன்னாடி இங்கே.
சரியா பஸ் அங்கே வருது அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி வந்து ஷேர் ஆட்டோவும் வந்து விட்டுருக்காங்க, ஷேர் ஆட்டோ வந்து வந்துருக்காங்க. இந்த சீசன் டைமில் மட்டும் தான் இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க போல், மற்ற டைமில் வந்து பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் வந்து வண்டியெல்லாம் இந்த அந்தளவுக்கு இருக்காது இல்லையா, ஃப்ரீயாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் ஃப்ரீயாக இருக்க டைம் அடிக்கடி இந்த பூண்டி கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து நான் அந்த வெள்ளியங்கிரி மலை வந்து ஏறியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம், நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம். பார்த்தீங்களா ஷேர் ஆட்டோலாம் வருது நிறையா, ஷேர் ஆட்டோ வந்து ஆள் வாங்க, ஷேர் ஆட்டோ வந்து பன்னெண்டு பேருக்கு மேலே உட்காந்து வராங்க. நான் காலையில் பார்க்குறேன் சரி நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் இருக்குங்க, போன வாட்டி வந்ததோட கூட்டம் அதிகமாக இருக்கும் போல், நான் எப்படி மேலே ஏற போகிறோன்னே தெரியல. சரி ஏறுவோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது சாப்பிட்றக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா கீழே அடிவாரத்துலேயே வந்து நிறைய கடைகள் இருக்குது, ஸ்நாக்ஸ் அதை வாங்குறதா கீழே வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, அதை பிரித்து பேப்பரில் போட்டு தான் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேண்டாக நீங்கள் வந்து இங்கே வந்துக்கோங்க. குமார் என்ன பண்ணலாம், குச்சி வாங்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா? அடிவாரத்துலேயே போய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாங்கிறியா? குச்சி இல்லைன்னா அடிவாரத்தில் இல்லைன்னா சரி அப்போ இங்கேயே வாங்கிடும். ஸோ நம்ம குச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், ஏன்னா நம்ம இப்போ வந்து குச்சி அடிவாரத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து அடிவாரத்தில் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம், அங்கே இல்லைன்னா அப்புறம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இங்கேயே குச்சி வாங்கிக்கலாம். குமார் இது வந்து எக்ஸிட்டு, நம்ம அப்படி தான் போகணும். ஸோ எக்ஸிட் இதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, நம்ம இங்கே போயிட்டு தான் வந்து ஸ்டிக்கு வாங்கணும். சரிங்க ஒரே கூட்டமாக இருக்கு, நான் குச்சி வாங்கிட்டு பிளாக் பண்ணி பண்ணுறேன். தெரியலையே நமக்கான குச்சி வந்து வாங்கியாச்சு. நம்ம குச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் அந்த செதுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வெட்டி எடுத்தாச்சு. இதுதாங்க நமக்கான குச்சி. ஸோ இதுதான் ரெண்டு குச்சி வந்து, ரெண்டு குச்சி வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாச்சு, ஒரு குச்சி 30 ரூபா. கையில் குச்சி அப்புறம் இதையும் வச்சு நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி மலையில் ஏறி வந்து பிளாக் பண்ண போகிறோன்னு தெரியல. சரி பார்ப்போம். போகிற வெளில பாருங்கள் அவ்வளோ கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டம். அந்த டைமில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது, மகள் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிள்ளையார் இருக்காரு, நான் வந்து உள்ளே போகலை, செருப்பு போட்டிருக்கோம்ல, கழட்டிட்டு மாட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அவள் அண்ணனை மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டேன், வரத்து சாமி கொண்டு வரணும், துணி வாங்கி பேசிக்கலாம். எஸ் துணி தரலையா? என்ன சொன்னாரு? விபூதி கொடுக்க நீ அப்படியே சொன்ன. நான் என்ன சொன்னேன்? தம்பி நிற்கிற திருநீர் கொடுங்க. ஆ செருப்பு போடுறவனுக்கு துணி. சரி 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 பரவாயில்ல, நான் சரி போகக்கூடாது பக்கத்துலன்னு சொல்லிட்டுங்கண்ணா. சரி சரி பரவாயில்ல, நான் சாமி கும்பிட்ற போதும் போதும், சாமி எப்படி கும்பிட்டாலும் வந்து சாமி பார்த்துக்கணும். குச்சியை வச்சுட்டு இதை வச்சுட்டு எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. பாருங்க நம்ம கோயிலுக்குள்ள, கோயிலுக்குள்ள போகணுமா? சரி இந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணுமா? சரி நான் சாமி கும்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காஷ் காஷ் காஷ், நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட்டு வந்து கிளம்பியாச்சு, இப்போ வந்து மலை மேலே வந்து ஏற போகிறோம், அதுக்காக வந்து கோயில் வந்து சுற்றி போயிட்டுருக்கோம். உங்களை பார்த்தீங்கனாலே தெரியும் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, இப்போ சத்தமாக பேச முடியல. மலை ஏறும்போது வந்து நம்ம பார்த்துக்கலாம் சத்தமாக பேசுறது, நடந்துகிட்டே பேசுகிறோமா அதுமாதிரி ஏற முடியாத மாதிரி இருக்குது. இங்கே படி ஏறுறதுக்கான இடம் வந்துருச்சு, இங்கே ஏறுறதா இல்லை அங்கே போய் ஏறுறதாங்கிறது வந்து மறந்து போச்சு, பார்ப்போம். இந்த வழியாக எல்லாம் போகிறாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இங்கே தான் செக் போஸ்ட் போய் போட்டு ஏற வச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம் இங்கே தான், இங்கே தாங்க லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து செக் பண்ணி எல்லாம் மேலே ஏற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, போகிறோம் அப்படியே மேலே ஏறிக்கலாம் போகிறோம். ஏறிக்கலாம் எப்பா, இன்னும் ஆரம்பமே அலக்கழிக்குது. ஐயோ ஏற முடியல, அப்படியே சாயுது, கொஞ்ச நேரம் ஆகும் பழக்கமாக இருக்குது.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மலையோட ஸ்டார்டிங்கில் தான் இருக்கோம். பாதி தூரம் வந்து கேமரா வந்து எடுக்க முடியல, என்னென்னா கீழே கேமரா வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை மறைச்சி வச்சு கொண்டு வர முடியும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன், கேமரா உள்ளே இருக்குது. இந்த லைட்டிங்கில் வந்து கேமரா எடுத்தாலும் தெரியாது, ஸோ அதனால தான் வந்து மொபைலில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருக்குங்க, ப்ளாக் எடுக்க முடியல. அதான் கொஞ்சம் இடையில இந்த இடத்துல கேப் கிடைக்கும் போது நான் எடுத்தேன். நான் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு நான் கன்னியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மலையில் முக்காசு ஏறி ஏறி வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஏறி வந்திருக்கோம். எடுக்க முடியலைங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது. இருங்க ஃப்ரெண்டில் காட்டுறேன், தெரியுதா எந்தளவுக்கு இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளாஷ் லைட் வச்சுருந்தோம், நம்ம ஃப்ளாஷ் லைட்டும் ஆன் பண்ணியிருக்கோம், அப்போ இருட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல போய் கன்னியூ பண்ணுறேன். காய்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த முதமலையில் வந்துட்டு பிள்ளையார் கோயிலை தாண்டிட்டு வந்து நம்ம சாப்பிட உட்காந்தாச்சு. பேக் கேமரா எடுத்தால் தெரியல, அதனால தான் வந்து ஃப்ரண்ட் கேமரா எடுத்துட்ருக்கேன். வெளிச்சம் பத்தலை, சப்பாத்தி கொண்டு வந்துருக்கேன், அதுபோக ப்ரெட்டு ஜாம்லாம் வந்து இருக்குது. அது வந்து இன்னும் போக போக வந்து சாப்பிட்டுப்போம். பட்டை நல்லாயிருக்கா? முதமலையில் ஏறினோடனே ஒரு பட்டையை போட்டாச்சு, வெற்றி பட்டை. எச்சி வேறு ஊர், சாப்பிட்டலாம் ஃபஸ்ட்டு. அது தக்காளி தொக்கு வேறையா, சூப்பராக இருக்குங்க. இந்த முதல்ல நடந்துட்டு வந்து பசியோடு சாப்பிட்ற சுகம் இருக்கே அப்பா, சான்ஸே இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கன்னி பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மலை வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை, அதாவது வழுக்குப்பாறை மலை வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு கிளை கேமராவையும் ஒரு கிளை குச்சியும் பிடிச்சிட்டு நாங்கள் ஏறும் நிலையும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வழியாக மெல்ல மெல்ல வந்து ஏறி போயிட்டோம். ஏன்னா நான் போட்டிருந்த ஷூ அப்படி எனக்கு வலிக்கு விட்ரு, நான் போட்டிருந்த ஷூ மலையேற மாதிரி ஷூ வந்து எனக்கு கிடையாது. ஸோ நார்மலாக ஜாகிங் போகிற ஷூ தான் வந்து நான் போட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது மலை பாதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சின்ன குறுகலாக வந்து போவோம், அந்த இடத்துல வந்து ஃப்ளைட்டை ஸ்டக்காக நின்றுட்டோம். அதெல்லாம் நல்லபடியாக ஏறி தாண்டி போயிட்டோம். கரெக்டாக ரெண்டாவது மலையில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் வந்துட்டு வரும். வந்து அங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் ஃபர்தராக வந்து நம்ம அதுக்கப்புறம் மேலே போக முடியும். அந்த சாமி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நல்லா வந்து நமக்கு வெளிச்சமாகவே தெரிஞ்சது. ரொம்ப கூட்டமாக இருந்தனால என்னால் வந்து உள்ளே போய் கும்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரல, ஏன்னா கூட்டத்தில் நசுங்கி போயிட்டு கும்பிட்டு வரணும் அப்படிங்கிறனால நம்ம வெளியே நின்று கும்பிட்டாச்சு. பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி, ரொம்ப அந்த தீப வெளிச்சத்தில் வந்துட்டு நல்லா தெரியும். அந்த நந்தி எல்லாமே வந்து பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் இதை பார்க்கும்போது. மூணாவது மலை தான் நின்றுட்டு இருக்கோம், நம்ம இங்கேருந்து போகல. இங்கே வந்து ஒரு நிமிஷம் நின்றாச்சு, யாரும் முடியல. நீச்சு வாங்க சாப்பிட்டது எல்லாமே கொஞ்சம் நின்று நின்று தான் ஏறிட்டுருக்கோம். மார்னிங் டைமில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் ரெண்டாவது மலை தாண்டி மூணாவது மலைக்கு ரீச் ஆகிட்டோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வச்சிருக்க ஜூஸை வந்து குடிக்க வேண்டாம், அது காலையில் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மோர் அப்புறம் சோடா சர்பத் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி ஆளுக்கு ரெண்டு டம்ளர் வந்து நல்லா குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உண்மையே சொல்லப்போனால் சரியான கூட்டங்க, கிட்டத்தட்ட 100,000 பேர் பக்கம் வந்திருப்பாங்க. அந்த கூட்டத்தில் கேமரா வச்சு மேனேஜ் பண்ண முடியும் போதும்போது நைட். அதுக்கப்புறம் நாலாவது மலையோட எஜ்ஜில் போய் வந்து நாங்கள் படுத்து தூக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நைட் டைமுக்குனால கேமரா தெரியல. கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக 5வது மலையை ரீச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது சிறுவன டேம் வந்து நல்லாவே தெரிஞ்சது. நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிறுவாணி டேமு. ஆக்சுவலாக வந்து ஆக்ஷன் கேமரா எடுத்தால் தெரியல, ஸோ அதனால தான் மொபைலில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதான் இங்கே பச்சை கலரில் ஒரு ஏரியா தெரியும், வீடு தெரியுது, வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுற ஏரியா. இங்கேருந்தால் தண்ணி அங்கே போகும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது, இந்த இடத்துல தெரியுது இல்லையா, அங்கே தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் பட் இதுதான் ஃபில்ட்ரேஷன் பண்ணுற ஏரியா. இங்கேருந்தால் தண்ணி வந்து உடச்சி மாற்றி வரும். நல்லா இருக்குல்ல, தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சன்ரைஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம். ஸோ அந்த சன்ரைஸ் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தோம். மலைக்கு தொட்ட மாதிரி வரும்னு நினச்சோம், ஆனால் மலைக்கு மேலே தான் வந்து சன்ரைஸே வந்தாச்சு. ஸோ இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரியன் வந்து வெளிச்சம் கம்மியாக குட்டியாக, அதுவும் மலை மேலே சூரியன் இன்னும் கிட்டக்க வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அது கொஞ்ச நேரம் இன்னும் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இங்கே ஒரு மலை தெரியுதுல, இது வந்து யானை மாதிரியே இருக்குது பாரு, தெரியுதா? இந்த இது இது வந்து கொரில்லா மாதிரி இருக்கு.
சீப்பே கேவலமாக இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஏறிட்டோம் முடியறதுக்கு முன்னாடி. நான் இருந்து தெரியல மேல வீக்கிறோம். ஸ்டமக்ல 2 கிலோமீட்டர் நான் 2 கிலோமீட்டர் தாத்தா இருந்தாலும் வேற மாதிரி இருக்கும். ஓ சாரி ப்ரோ, பசியில கண்ணு தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வரும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டத்தில் வந்து உங்கள்கிட்ட கார்ட்டூன் சொல்லி தான் அந்த பாட்டுன்னு பாட்டுவாக வந்து போடுறேன். என்னால் இறங்கி வரும்போது ஒரு வார்த்தை கூட என்னால் சரியாக பேச முடியல, ஏன்னா அவ்வளோ டயர்டாயிட்டேன். அடுத்த பாட்டில் நீங்களும் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தாட்டா.